அன்பு மாணவ செல்வங்களே இனிய வணக்கங்கள் நம் அன்றாட வாழ்க்கைக்கு பொருள் மிக அவசியம் அத்தகைய பொருளை ஈட்டுவதற்கு கல்வி மிக மிக அவசியம் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது அத்தகைய கல்விச் செல்வத்தை பொருட்செல்வத்தை பாடத்தளப்பில் விவாதம் செய்வோமா இயல் இரண்டு உரைநடை பகுதி கல்விச் செல்வமும் பொருட்செல்வமும் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பாடத்தலைப்பு கல்விச் செல்வமா பொருட்செல்வமா நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவை கல்வியா அல்லது காசா பணமா பொருளா பாடத்தில் பார்ப்போமா மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள் இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள் அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது மின்சாரம் போய்விட்டது அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள் தமிழரசி வருத்தப்படாதே மலர்விழி இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மலர்விழி சொல்கிற இப்போ சரி தமிழரசி வா போய்க்கொண்டே பேசலாம் அதாவது மலர்விழியும் தமிழரசியும் ரெண்டு பேரும் இருவரும் தோழிகள் அவங்க என்ன பேசிட்டு வராங்க பாட வகுப்பு முடிஞ்ச உடனே நேற்று தொலைக்காட்சி பெட்டியில் நடந்த பட்டிமன்றத்தை பற்றி பேசுகிறாங்க மலர்விழி என்ன சொல்கிறான்னா தொலைக்காட்சியில் நேற்று நான் பட்டிமன்றம் பார்த்தேன் அந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அதோட தீர்ப்புனா பார்க்க முடியல ஏன்னா அப்போ என்ன ஆயிடுச்சு மின்சாரம் போய்விட்டது அதனால் தீர்ப்பு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவள் தோழிக்கிட்ட வருத்தத்தோட சொல்றா உடனே தமிழரசி என்ன பண்ணுறா வருத்தப்படாத இந்த பட்டிமன்றத்தை பார்த்தவங்க கிட்ட முடிவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வா நம்ம ரெண்டு பேரும் போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழரசி தமிழரசி இப்போ கூறுகிறாள் கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய் அப்படின்னு தமிழரசு யாரை பார்த்து கேட்குறா மலர்விழியை பார்த்து கேட்குறா அதற்கு மலர்விழி பதில் சொல்றா நான் கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று கூறுவேன் மலர்விழி என்ன சொல்கிறா நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று அடித்து கூறுவேன் அப்படின்னு சொல்கிறா அதற்கு தமிழரசு என்ன சொல்கிறா அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் அது எப்படி அவ்வளோ கரெக்டாக நீ சொல்கிற தம் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று தமிழரசி கேட்கிறாள் அதற்கு மலர்விழி என்ன பதில் சொல்றான் பாருங்க கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள் அதற்கு மலர்விழி என்ன அவனோட தன்னோட கருத்துக்களை சொல்றா அப்படின்னா கல்வி கற்காதவன் எந்த நிலத்திற்கு ஒப்பாவான் கலர் நிலத்திற்கு கலர் நிலம்னா என்ன எந்த ஒரு விளைச்சலுக்குமே பயன்படாத ஒரு நிலம் தான் கலர் நிலம் ஸோ கலர் நிலத்துக்கு ஒப்பானவன் யாரு கல்வி கற்காதவன் என்று யார் சொல்லியிருக்காங்க பாரதிதாஸ்னால் சொல்லியிருக்காங்க அதனால் கல்வி க கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லை அடுத்து திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு கேடில் விழிச்செல்வம் கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னா எந்த ஒரு எந்த ஒரு கேடுமே வராத செல்வம் எந்த செல்வம் அப்படின்னாக்கா அது கல்வி செல்வம் மட்டும்தான் அதனால கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று யார் கூறுகிறார் மலர்விழி கூறுகிறாள் அதற்கு தமிழரசி என்ன சொல்றான்னு பாப்போமா கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் தான் திருவள்ளுவர் கூட பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா தமிழரசி கேட்குறதோ கரெக்டு தானே நீ சொல்ற அதே திருவள்ளுவர் தான் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அதாவது யார்கிட்ட பணம் காசும் இல்லையோ அவங்களுக்கு இந்த உலகம் உரித்தானது இல்லை அப்படின்னு அதே திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு இப்ப நம்ம கல்வி கற்கணும்னா கூட நம்ம அதுக்கு கல்வி கட்டணம் செலுத்தணும் இல்லையா அப்ப நமக்கு பொருள் தானே தேவை அப்படின்னு தமிழரசி தன்னோட கருத்துக்களை கூறுகிறாள் மலர்விழி இப்போ இப்ப மலர்விழி தன்னோட கருத்து சொல்ல போறா என்ன சொல்றான்னு பாப்போமா பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும் வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர் மலர்விழி என்ன சொல்றா பணம் பத்தும் செய்யும் கரெக்டு பணம் முக்கியம்தான் வாழ்க்கை நடத்த பணம் அவசியம்தான் ஆனா பணம் வச்சுருக்கவங்களுக்கு அவங்க இருக்கிற ஊரில் மட்டுந்தான் மதிப்பு ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு அப்படி கிடையாது அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் படித்தவங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம் மரியாதை கொடுப்பாங்க சிறப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லி மலர்விழி சொல்றா தமிழரசி என்ன சொல்கிறான்னு பாப்போமா தமிழரசி கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது தமிழரசி என்ன சொல்றா பாத்தீங்களா கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது இப்ப நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஒரு பணக்காரர்கிட்ட வேலை பார்ப்போம் இல்லைங்களா சோ அந்த கருத்தை தான் வந்து தமிழரசி சொல்றா சோ பணம் படைத்தவர் பொருள் வச்சிருக்கவங்க கிட்டதான் போய் நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க தயவில்தான் நம்ம வாழ வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லி தமிழரசி சொல்றா அதுக்கு மலர்விழி என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போமா மலர்விழி பொருட்செல்வம் நிலையில்லாதது கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது மலர்விழி என்ன சொல்கிறானா பொருட்செல்வம் நிலையில்லாத நிலையில்லாதது நம்ம நம்ம கிட்ட இருக்க பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட இருந்து பொருட்செல்வம் என்னாகும் குறைய குறையக்கூடியது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஆனால் கல்வி செல்வம் அப்படி கிடையாது கொடுக்க கொடுக்க நமக்கு இன்னும் பல மடங்காக என்னாகும் பெருகும் அது அது மட்டும் இல்லாமல் கழுவர்களால் கவர்ந்து செல்ல முடியாது இப்போ நம்ம படிச்சிருக்கோம் நம்ம அறிவு அறிவோட இருக்கோம் அப்படின்னா திருடங்க வந்து அதை தூக்கிட்டு போக முடியுமா திருடங்க வந்து நம்ம இருக்க பொருளை தான் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம இருக்க கல்வியை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு மலர்விழி கூறுகிறாள் இப்போ தமிழரசி என்ன சொல்ல போறான்னு பார்க்கலாமா தமிழரசி பணம் இல்லாதவன் பிணம் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே கற்றவரால் என்ன செய்ய முடியும் தமிழரசி என்ன சொல்றா பணம் பணம் இல்லாதவன் எதற்கு ஒப்பாவான் பிணத்திற்கு ஒப்பாவான் பணம் இல்லாதவன் எதற்கு ஒப்பாவான் பிணம் போல கிட்ட காசு பணம் இல்லைன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அவனை மதிக்க மாட்டாங்க பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் பணம்னு சொன்னால் இறந்த சவம் கூட என்ன பண்ணுமா வாயே திறக்கும் இந்த பழமொழிகளெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே கற்றவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தமிழரசி கேட்குறா அதற்கு மலர்விழி சொல்றா இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம் அதனால்தான் இன்று நாம் எல்லோரும் வசதியாக வாழ முடிகின்றது இப்ப நம்ம இருக்கிற அறிவியல் வளர்ச்சியெல்லாம் எதனால வந்தது தான் வந்தது வந்தது அந்த கல்வினால தான் எல்லா முன்னேற்றங்களும் எல்லா முன்னேற்றமும் கல்வி வளர்ச்சி இல்லைன்னா நம்மளால அடைஞ்சிருக்கவே முடியாது ஸோ தான் சிறந்தது அப்படின்னு மலர்விழி சொல்றா புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா என்று யார் சொல்றது தமிழரசி சொல்றா இப்போ நீ சொல்றல அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் அடைஞ்சிருக்கும் அதெல்லாம் கல்வி வளர்ச்சினால தான் அப்படின்னு அந்த கல்வி வளர்ச்சியோட கூட பொருட்செல்வமும் இல்லைன்னா இதெல்லாம் எப்படி அடைஞ்சிரு அடைஞ்சிருக்க முடியும் கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு தமிழரசி சொல்றா அதற்கு மலர்விழி என்ன பதில் சொல்கிற பாப்போமா ஆம் அதற்கு த அதற்காக பணம்தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு கல்வி அறி கல்விதான் அறிவை வளர்க்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்துக்கொள்ள வழி செய்கிறது சரி நீ சொல்றது சரிதான் அறிவியல் புதுமைகளை கண்டுபிடிக்க பொருட்செல்வமும் தேவைப்படுதுதான் ஆனா அதுதான் உயிர் நாடி அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீ சொல்றியே உயிர்ன உட உடம்பு இல்ல உயிர் இல்லைன்னா அந்த உடம்புக்கு அசைவு இருக்குமா இருக்காது இல்லையா நீ பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது தப்பு நமக்கு கல்வி அறிவு இருக்கிறதால்தான் நம்ம நன்மை எது தீமை எதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிறோம் அதனால கல்வி அறிவு தான் சிறந்தது அப்படின்னு மலர்விழி கூறுகிறாள் விவாதம் நீண்டு கொண்டிருக்கிறது மறுநாள் இருவரும் தமிழ் ஆசிரியரை சந்தித்து விவாதத்தை பற்றி கூறுகிறார்கள் தமிழரசிக்கும் மலர்விழிக்கும் விவாதம் நீண்டு கொண்டே இருக்கிறது மலர்விழி என்ன சொல்றா கல்வி செல்வந்தான் சிறந்தது கல்வி செல்வத்தினால தான் எல்லா முன்னேற்றமும் இருக்கு அப்படின்னு சொல்றா தமிழரசி என்ன சொல்றா கல்வி கற்கிறதுக்கு கூட நமக்கு பொருள் இல்லைன்னா கல்வி கற்க முடியாது நம்ம இப்போ அடைஞ்சிருக்க எல்லா முன்னேற்றத்திற்கும் பொருட்செல்வந்தான் சிறந்தது பொரு தான் தேவை அப்படின்னு அவளோட விவாதத்தை சொல்கிறாள் இந்த ரெண்டு விவாதத்துக்கும் நடுவில் தீர்ப்பு சொல்ல ஒரு நடுவர் தேவை இல்லையா பட்டிமன்றத்தில் இருக்க மாதிரி அதனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழாசிரியர்கிட்ட இந்த விவாதத்தை கொண்டு போகிறாங்க அதை பற்றி சொல்கிறாங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட தமிழாசிரியர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாமா தமிழாசிரியர் மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெறச் செய்வது கல்வி கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது தமிழ் ஆசிரியர் என்ன சொல்றாரு அவர் ஆசிரியர் இல்லையா அதனால கல்வி தான் சிறந்தது மக்கள் கிட்ட இருக்க அறியாம போக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு அறிவை புகுத்தணும் அந்த அறிவை எப்படி நம்ம புகுத்த முடியும் கல்வி மூலமாதான் மக்களை அறிவு பெற செய்ய முடியும் அறிவு ஒளி பெற செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம கல்வி அறிவை நம்ம எப்ப கற்கணுமா இளமையிலேயே கற்கணுமா கல்வி எப்ப கற்க நம்ம சிறு வயதிலிருந்தே கற்கணும் அந்த சிறு வயதில கற்கிற கல்வி எதை போன்றது அப்படின்னு சொல்றாருன்னா சிலையில எழுதி வச்சு எழுத்து என்னைக்குமே என்ன ஆகாது அழிஞ்சே போகாது ஸோ அந்த இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பது நம் முன்னோர்களின் முதுமொழி அதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படின்னு தமிழாசிரியர் சொல்றாரு மலர்விடி மலர்விழி கேள்வி கேட்குறா தமிழாசிரியரை என்ன கேள்வி கேட்கறான்னு பார்ப்போம் ஐயா கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம் ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா கல்வியோட சிறப்பு எங்களுக்கு நல்லாவே புரியுது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் கல்வியோட பொருளும் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை தமிழாசிரியர் முன் வைக்கிறாள் அதுக்கு தமிழாசிரியர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போமா தமிழாசிரியர் ஆம் கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம் பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை பொருளுடைமை வெற்றி தரும் பெருமை தரும் அழகு தரும் அவை மட்டுமா உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அடிப்படை வாழ்க்கைக்கு தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் ளவும் ஐயமில்லை தமிழாசிரியர் என்ன சொல்றாருன்னா கல்வியும் செல்வமும் அதாவது கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்துக்கு உள்ள இரு பக்கங்கள் போல ஒரு நாணயத்துல பாத்தீங்கன்னா தலை பூன் ரெண்டு பக்கங்கள் இருக்கும் இல்லையா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பக்கம் இருந்தா கூட அது அந்த நாணயம் வந்து செல்லாது அது போல கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் அப்படின்னு சொல்றாரு பொருளுடையவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது பொருளுடைமை வெற்றி தரும் பொருளுடைமை பொருள் வச்சிருக்கவங்களுக்கு வெற்றி பெருமை அழகு எல்லாம் தரும் அது மட்டும் இல்லாம உயர்கல்வி நம்ம மேல நிறைய படிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பொருள் இல்லைன்னா நம்ம அந்த கல்வி அறிவை பெற முடியாது அது மட்டும் இல்லாம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் எள்ளுவர்னா கேலியா பேசுவாங்க பொருள் இல்லாதவங்களா எப்படி பேசுவாங்கன்னா கேலியா பேசுவாங்க இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதை நாம் மறந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஆகவே அடிப்படை வாழ்க்கைக்கு தேவை பொருள் கட்டாயம் அடிப்படை வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை பொருட்செல்வம் கட்டாயம் தேவை ஆனா நம்ம உயர்த்தி நிறுத்துறது எது கல்விதான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ கல்வியோடு சேர்ந்த பொருளும் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இரு துருவங்கள் அப்படின்னு தமிழ் ஆசிரியர் சொல்றாரு தீர்ப்பு கிடைச்சிச்சா தமிழரசிக்கும் மலர்விழிக்கும் இப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்கிறாங்க தமிழாசிரியர்கிட்டன்னு பார்ப்போமா தமிழ தமிழரசியும் மலர்விழியும் உண்மைதான் ஐயா கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும் பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் ஆமாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் கல்வியால் நம்மளோட அறியாமை நீங்குது நம்மளோட அறிவு என்னாகுது தெளிவு பெறுகுது பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் பொருள் செல்வம் இருக்கிறதால நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் நல்லபடியா முன்னேறும் என்பதை நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் அந்த பட்டிமன்றத்தோட தீர்ப்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழரசியும் மலர்விழியும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்க பெரிய சந்தேகத்துக்கு பதிலு கிடைச்சிடுச்சு மாணவர்களே இந்த பாட தலைப்பின் மூலம் கல்வி அறிவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட அறியாமைய நீக்கி நம்மளோட அறிவை வந்து தெளிவு பெற செய்கிறது அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கல்வி எப்ப கற்கணுமா இளமையில் கல் இளமையில் கற்றா அதை எப்படி போ எதை போன்றதுன்னு சொன்னாரு சிலை போன்றது சிலையில் உள்ள எழுத்தை போன்றது அப்படின்னு சொன்னாரு அப்போ இந்த இளமை காலத்தை நம்ம என்ன பண்ணோம் அந்த நேரத்தை வீணடிக்காமல் இந்த காணொலி மூலம் கல்வியை பயன்பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்